இன்னைக்கு வாழைப்பூவை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நரம்பு இருக்கும், இதை எடுத்துடணும். அண்ட் இங்க ஒரு நரம்பு இருக்கும், இதையும் எடுத்துடணும். ஸோ இப்படி தான் இதை கிளீன் பண்ணணும். இதை பாருங்கள், இது எல்லாமே வேஸ்ட்டு. இதை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயிற்றுக்கு தான் கெடுதல் வரும். எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே வந்து இதை பொறுமையாக உட்காந்து பிரித்து கூடுறி அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா கூட சேர்ந்து நான் இதை பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் போட்டி போட்டு செய்வேன், நான் தான் வந்து அதிகமாக பிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுவேன். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். அண்ட் இதையும் சாப்பிடக்கூடாது நம்ம. இதை நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு கோளாறு வரும். ஸோ இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு மொத்தமாக க்ளீன் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ இது தனியாக வந்துடும், இந்த நரம்பு தனியாக வந்துடும். ஸோ இதை இப்படி பிக்கணும், இதை இப்படி பிச்சு போடணும். சில நேரத்தில் கன்ஃபியூஷனில் அங்கே போட்டுருவோம் நம்ம, அதை எடுத்து திருப்பி போட்டுருணும். இப்போ இந்த இதையும் வெள்ளை கலரில் இருக்குல்ல, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மாதிரி இருக்கும் இது, இதையும் பிச்சுட்டு தான் நம்ம வந்து செய்யணும். ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து டிஷ் செய்ய போகலாம். லஞ்சுக்கு நம்ம வாழைப்பூவில் எக் ஆம்லெட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ரெண்டு நாளும் ரெண்டு வேளையும் வந்து எக் ஆம்லெட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து வெளியில் கிளம்புறேன். ஸோ இம்மிடியேட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வாழைப்பூ வேறு ஏதாவது பண்ணலான்னு நினச்சிருந்தேன், பட் ஆனால் இப்போதைக்கு ஆம்லெட் தான் பண்ண முடியும் தோணுது. ஸோ வந்து வாழைப்பூவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பட்டரில் இதை நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கறி மசாலா போடுறேன், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் தான், ஒரு பிஞ்ச் தான் போடுறேன், அவ்வளோதான். மஞ்சத்தூளும் இதிலே போட்டுறேன். நம்ம முட்டை மட்டும் போட்டு அடிச்சு ஊற்றிட வேண்டியதான். வாழைப்பூ நல்லா குக் ஆகுது. இது ஆற வச்சுட்டு நான் இப்போ ரெண்டு முட்டையில வந்து இதை ஊட்ட போறேன். அவ்வளவுதான், வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்ச பிறகு ரெண்டு முட்டையில வந்து இதை கலந்து அடிச்சு நம்ம வந்து முட்டை முட்டை போடலாம். மூணு முட்டை கொஞ்சோண்டு பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன், ஆல்ரெடி இது சால்ட் போட்டிருக்கோம். இப்போ இதை நான் வந்து இதில் கொட்டி கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து வேகட்டும், அப்புறமா திருப்பி போடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம்.
சோ நண்பர்களே, நம்ம வாழைப்பூ எப்படி கிளீன் பண்ணுன்றது தெரிஞ்சிட்டீங்களா? அந்த நரம்போட சில பேர் வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டா வயிறு வலிக்கும். சோ அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. நான் சொன்ன அந்த இதை வந்து கிளீன் பண்ணிட்டு நாளைக்கு பண்ண போறீங்க, இன்னைக்கு கிளீன் பண்றீங்கன்னா அதை தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கே பண்ண போறேன்னா நீங்க எடுத்து கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க உடனே பண்ணிடலாம். பிகாஸ் தண்ணியில போட்டு வச்சு நீங்க வந்து எடுத்து வைக்கல அப்படின்னா கருப்பாயிடும், அதனாலதான். சோ நமக்கு வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் நல்ல டேஸ்டாவும் இருக்கும், பார்க்கவும் வந்து நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் வெள்ளை கலர்ல நம்ம சாப்பிட்றதுக்கு தோணும். கருப்பா இருந்ததுன்னா மோஸ்ட்லி அது தீஞ்சு போச்சோன்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. அண்ட் நான் இன்னைக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு, நம்ம டின்னருக்கு என்னன்றதை சந்திக்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அப்போ